இப்படி ஒரு ஆள் தமிழ் மகள் இவ்வளவு அழகா பேசுறாளேன்னு அவருக்கு ஒரு பெரிய பாசம் வந்து தன் மகன் போல மகள் போல அன்பு செலுத்த தொடங்கிறாரு. நீங்க இங்கேயே தங்குங்கன்றாரு. அரண்மனைக்குள்ள ஒரு இஸ்லாமியர் தன் அரண்மனைக்குள்ள நம் பாட்டியின் குலதெய்வமான ராஜா ராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்து நீங்க வழிபடுங்கன்றார். பிறகு 5000 படை வீரர்களை கொடுத்து உதவுறாரு. அதில் பீரங்கி படையை கொடுத்து அந்த பீரங்கி படைக்கு தளபதியாக தன் ஒரே மகன் திப்பு சுல்தானை போடுறாரு. அப்போது அவருக்கு 19 வயது. அந்த வார்த்தை ரொம்ப உயர் ரொம்ப முக்கியமானது. மகனே, நம் வீர மாதா வேலுநாச்சியார் படங்கியில் நின்று நீ தளபதியாக சண்டையிட்டு வென்று வா என்று சொல்லி அனுப்புகிறார். தமிழரின் வரலாற்றில் என் அன்பு மக்களே, ஒரு பெண் இந்த அளவிற்கு புரட்சி செய்தது எங்கும் இல்லை. தமிழர் நில வரலாற்றில் இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட ஒரே ஒரு பெருமகள் நமது பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான். அதற்கு பிறகு அவளுடைய பேரன் எங்கள் தலைவன் ஈழ நாட்டிலே அனுராதபுரத்தை இழந்துடுறாரு. ஆனை இரவை இழந்துறாரு. ஆனை இரவை மறுபடி சண்டையிட்டு திருப்பி மீட்ட வரலாறு அவர் பேரன் பிரபாகரன் தான் உண்டு. இதில் அப்படி ஒரு மாதர் குல திலகமாக இருக்கிற நமது பாட்டி கண்ட கண்ட வயல்களுக்கெல்லாம் உலகத்தின் புகழ்பெற்ற கடற்கரையில் சமாதிருக்கு. நம்ம அப்பத்தாவுக்கு இந்த கடைக்குள்ள இந்த சந்துக்குள்ளே போகணும். இந்த இதுக்குள்ளே போகணும். போனீங்கன்னா அப்படி குனிஞ்சு போகணும். அப்படி போனீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நினைவிடம், அதான் அங்கே தான் அடக்கம் பண்ணுது. வர்றோம், ராவோட ராவ தூக்குறோம், அங்கே வைக்கிறோம் பெரிய சிலையை வைக்கிறோம். பாருங்க, எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ, தும்ப பிரகடனத்தில் திருச்சிக்கிட்டேன் இங்கே பாரு, எவனுக்கு ஐரோப்பியத்தம் ஓடலையோ அவன்லாம் என்னோட வா. வெள்ளக்காரனை எழுத்து போரிடணும்னு படையை திரட்டி மராட்டிய மன்னர் சிவாஜி 8 நாள் தான் வெள்ளக்காரனோட சண்டை போட்டுக்காரு. நம்ம பாட்டங்க மருதிருவர் 8 மாதங்கள் சண்டைக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வரலாற்றில் நாம் மறைக்கப்பட்டிருக்கோம். 8 மாதங்கள் தூக்கு கயிறு முத்தமிடுறாங்க. 2 பாட்டங்களுக்கும் தூக்கு கேட்குறாரு பாட்டுண்டே, நான் உன்னை எதிர்த்து சண்டை போட்டேன், என்னை தூக்கில் போடுறேன், இந்த 7 வயசு பையன் என்னடா பாவம் பண்ண, அவனை எதுக்குலாம் போடுறேன்னு போட்டான் 7 வயசு பிள்ளையும். அது என்ன கொடுமைன்னா, வரலாறை எப்படி திருச்சி எப்படி மறைக்கிறான்னு பாருங்க. நமது பாட்டியை எழுதும்போது பதிவில் என்ன எழுதுறான் வரலாற்றில், தென்னாட்டின் சான்சிராணின்னு எழுதுறான். இந்த சான்சிங்கிறது யாருன்னா, நம்ம பாட்டி பிறந்து இறந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நம்ம மணிக்கரணைங்கிற பெண்ணை பிறக்கிறான். அவள் சின்ன வயசில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க சான்சி மன்னனுக்கு, அதனால் லக்ஷ்மி பாய் என்று அழைக்கப்படுறான். அப்புறம் அந்த கணவர் இறந்த பிறகு சான்சிக்கு அவள் மன்னர் அரசியாகிறதுனால சான்சி ராணி லக்ஷ்மி பாய். ஆனால் வரலாற்றில் எப்படி எழுதியிருக்கணும், சான்சி ராணியை எழுதும்போது, வீரப்பன் சான்சி ராணியின் எழுதும்போது வடநாட்டின் வேலுநாச்சியார் என்று எழுதியிருக்கணுமே ஒழிய, நம்ம பாட்டியை சான்சி ராணியோட ஒப்பிட்டுக்கூடாது. நம்ம பாட்டி அவளை விட மிகப்பெரிய பெருமாட்டி, மாபெரும் வீரமங்கை. அதில் எந்த அதை அந்த வரலாற்றை மாற்றி படைக்க வேணும் உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வென்று நாங்கள் வருவோம், உறுதியாக வெல்லுவோம். அவர் பிறந்து ஆண்ட மண்ணில் பாருங்க, வேல்ஸ் அந்த துறை சொல்கிறார், வேல்ஸ் துறை நம்ம பாட்டங்களை பற்றி அவர் தான் குறிப்பு எழுதினது இருக்குது வரலாற்றில். மருதுபாண்டி பெரிய மருது எனக்கு ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்தாரு, நான் அதுவரை என் வாழ்நாளில் அவ்வளவு சுவையான ஆரஞ்சு பழத்தையே சாப்பிட்டதில்லைங்கிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தின் மிகச்சுவையான ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க நம்ம பாட்டங்க. இன்றைக்கி என் வீட்டை சுற்று வரும் வேலைக்கு எழுவும் முள்ளாக இருக்குது. இவ்வளோ பெரிய மாற்றம் வந்து போச்சு. இது எல்லாவற்றையும் மாற்றணும்னா நாம் ஒன்றிலிருந்து இல்லை, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்க வேண்டியது இருக்கு. அந்த நமது வீர பெரும்பாட்டல்கள் மருதிருவருக்கு அவர்கள் ஆண்ட மண்ணிலேயே ஆகப்பெறும் சிலையை நிறுவி உங்கள் பிள்ளை வந்தவுடன் அதிகாரத்துக்கு வந்தவுடனே உறுதியாக செய்வேன். நாங்கள் மாபெரும் மாறுதலுக்கான புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். ஏற்கனவே இருந்த கட்சியை ஆட்சிகள் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளிலிருந்து முற்றிலும் எதிர்த்திசையில் திரும்பி பயணிக்கிறோம். ஊழல் லஞ்சம் வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு தான், ஒரு நேர்மையாளன் வந்து உட்காந்துட்டா அது நடக்காது, ஆனால் அது தடுத்து விட முடியும். இப்போ மரங்களை வெட்டி வித்துட்டா கூட நான் நட்டு வச்சு வளர்த்த முடியும், இன்னொரு தலைமுறை பயன்படுத்திக்கிறோம். ஆனால் மணலையும் மலைகளையும் என்னால் உருவாக்க முடியாது. அதை தான் இஎஃப் சுமாசர் சிறியதை அழகுங்கிற நூலில் எழுதியிருக்கான். என் தம்பி தங்கைகள் வாங்கி அவசியம் படிக்கணும். என்ன சொல்கிறா, உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை கொள்ளையடித்து கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தவது எவன்?
நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல ஆயிரம் தலைமுறைகள் தாண்டி உங்கள் சந்ததியினருக்கு மாளிகை தேடி வைத்து விட்டு போறீர்கள்ங்கிறான். ஆத்து மணலப்புறம் அள்ளி தின்னு முடிச்சாச்சு. இப்போ மலை மணலுக்கு போயிட்டாங்க, மலையை நொறுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாடு பெறுகிற ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மலையின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெறுகிற மலையின் வளம் என்பது அந்த நாடுகள் பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது. நமக்கு கடல் இருக்குது, ராமநாதபுரத்தில் கடல் இருக்குது, ஆனால் மழைப்பொழிவு இல்லை சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு. ஆனால் தேனி கம்பம் கும்பலியில் மழை பெய்யுது. அங்கே நீராவி ஆகி போகிற மேகத்தை தடுத்து நிறுத்துகிற பேரரணாக மேற்கு தொடர்ச்சி மலை நின்று அங்கே மலையை கொட்ட வச்சிருது. நாம் காஞ்சி கிடக்கிறோம். அப்போ மலை மழை இல்லைனால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் அருவி இல்லை, அருவி இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் வயிறு இல்லை, வயிறு இல்லை என்றால் உயிர் இல்லை, வாழ்க்கை இல்லை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுதான், இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். அது என்ன பண்ணுறீங்க, நம்ம ரெண்டு மலையை கான்ட்ராக்ட் எடுத்து கிரஷர் வச்சுருக்கோம் அப்படின்னா. நம்ம பாட்டியெல்லாம் கதை சொல்லுவாங்க பார்த்துருங்க, ஒரு ஊரில்ப்பா மலை முழுங்கி மகாதேவ இருந்தாப்பா அப்படின்னு. ஏய் மலையை எப்படா முழுங்க முடியும், பாட்டி புழுகுதுரா அப்படின்னா. உண்மையிலே இருக்காங்க, இப்போ உண்மையிலே இருக்காங்க, மலையை முழுகிட்டு இருக்காங்க. சாலையில் இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா மலை இருக்குது. அப்படியே திரும்பி பின்பக்கமாக வந்தால் முதுகை காணாம் தோண்டி தின்ட்டாங்க. இயற்கையின் பெருங்கொடை பேரரணை காசாக்கி தின்னு தீர்த்து விட்டார்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இன்னொரு தலைமுறை பல தலைமுறைகள் தாண்டி இந்த என் உறவுகள் வாழக்கூடிய ஒரு பூமியாக இதை வைத்துவிட்டு போகட்டும் போகணும்னு நினைக்கிறோம். இங்கே சாமிக்கு அரசியல் பேசுகிற கட்சி இருக்குது, வாழுகிற பூமியை காக்க அரசியல் பேசுகிறதுக்கு ஒரே கட்சி தான் இருக்குது, அது நாம் தமிழர் கட்சிங்கிறது. சொந்த ஊரில் உங்கள் பிள்ளைகள் எங்களை நீங்களே கைவிட்டால் உலகம் எப்படி எங்களுக்கு ஓட்டு போடும்? அதான் போட்டுட்டீலே மாறி மாறி ரெண்டு கட்சிகளுக்கும், எல்லா கட்சிக்கும் போட்டாச்சே ஒரே ஒரு தடவை. என் பங்காளி இந்த வெற்றி கொடி கட்டில் என் பங்காளி வடிவேல் சொல்வார் பார்த்திவன்ட்ட, இதில் ஒரு கையெழுத்து போடு, அதில் ஒரு கையெழுத்து போடு, அதில் ஒரு கையெழுத்து போடு, போட்டாச்சு போட்டாச்சு வா போட்டாச்சு. அது மாதிரி இந்த முறை சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற என் தங்கை மல்லிகாவுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம். இதுதான் உங்கள் பிள்ளைகள் முன்வைத்திருக்கிற முழக்கம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். அப்படி என்ன சீமான் புதிய தேசம்? பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதி இழிவு தீண்டாமை, அடக்குமுறை ஒடுக்குமுறை, மது மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற ஒரு புதிய தேசம். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், இவற்றை எல்லாவற்றையும் பாதுகாத்து வைப்பது. தூய காற்று கிடைக்கச் செய்வது, தூய குடிநீர் கிடைக்கச் செல்வது, பயணிக்க சரியான பாதை, தடையற்ற மின்சாரம், எல்லாவற்றையும் மாற்றி படைக்க எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள். மறுபடியும் மறுபடியும் இந்த ஊழல் கட்சிகளுக்கு கொள்ளைக்காரர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு என் அன்பிற்குரிய சொந்தங்களே, 50 ஆண்டுகளாக ஆண்டதில் நாம் அடைந்த மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் ஒன்றும் இல்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருது, அடைந்த மாறுதல் ஒன்றும் இல்லை. அதனால் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த வேலையை செய்கிறோம். எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு உங்கள் மகன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், கோழி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், மீன் வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், தச்சு வேலை செய்தல், எல்லாம் அரசு பணி, எல்லாம் எல்லாவற்றையும் கொண்டு வருவேன். வேளாண்மையை அரசே செய்யும், அரசு பணியாக மாற்றிடும். வேளாண்மை என்பது தொழில் அல்ல, நம் பண்பாடு வாழ்வியல். வேளாண்மை கைவிட்ட நாடுகள் பிச்சை எடுக்குது. உலகம் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு போகிறது. உலக அரசியலை படிக்கிறோம், அந்தந்த நாடுகள் எப்படி போகுது, சோமாலியா அப்படி போச்சு, எத்தியோப்பியா அப்படி போச்சு, வெனிசுலா அப்படி போச்சு படிக்கிறோம். அந்த நிலை என் குடிகளுக்கு, என் இன மக்களுக்கு, எந்த தேசத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு முறை உங்கள் மகனை நீங்கள் வெற்றி பெற செய்து அரியணையில் அமர்த்தி பாருங்கள். பூமியின் சொர்க்கமாக என் தாய் நாட்டை நான் மாற்றி படைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அதனால் அறிவிற் சிறந்த எனது சொந்தங்கள், ஆன்றோர்கள், பெரியோர்கள், கற்றறிந்த சான்றோர்கள், என்னிலும் இளைய என் தம்பிதங்கள், உங்களை நம்பிதான் இந்த மகன் தனித்து 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 போட்டியிடுகிறேன். எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் நான் வாக்கை கேட்டு கையெந்தலை.
என் தம்பி தங்கைகளின் எதிர்கால வாழ்க்கையை கேட்டு கை நீட்டுகிறேன். என் அன்பு மக்களே, புரிந்து கொண்டு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். கரும்போடு நிற்கிற அந்த விவசாயி எதுக்கு கரும்போடு நிற்கிறார்? இந்த கரும்பு தன் உடம்பை கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாறை கொடுக்கிறது போல எங்களை வருத்தி கொண்டேனும் உங்களுக்கு நாங்கள் உழைப்போம் என்பதை காட்டுவதற்கே இந்த கரும்போடு நிற்கிறார் அந்த விவசாயி. அவருக்கு April 6 மாற்றுவோம். மாற்றத்திற்கான நேரம் April 6. விவசாய சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். என் அன்பு தங்கை மல்லியா அவர்களுக்கு சிவகங்கை சட்டமன்ற தொகுதியிலே வாய்ப்பளித்து சட்டசபைக்கு அனுப்பி வையுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி சொல்லும். இலக்கு ஒன்றுதான் எமக்கு இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். நாம் தமிழர். திராவிடம் கதை சொல்லி